அலா ரசூலிஹி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅல ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். அம்மா பஅது, ஃபக்கத் காலல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஃபில் குர்ஆனில் ஹமீத், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். وقال النبي صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين او كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை, ஜும்ஆவுடைய ஃபர்லை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதமான ரஜபுனுடைய மாதத்தின் கடைசி நாட்கள் இருக்கிறோம். இந்த ரஜபுனுடைய மாதத்தின் 27 நாளில்தான் புனிதம் நிறைந்த மிஅராஜ் என்ற ஒரு பேரற்புதத்தை அல்லாஹு தஆலா நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினான் என்பதை உலக முஸ்லீம்கள் அதை பூரணமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே 2 இடங்களில் இஸ்ரா மிஅராஜ் தொடர்பான செய்திகளை சொல்லி காண்பிக்கிறான். ஆரம்ப காலங்களிலே நாட்குறிப்பு எழுதி வைக்கக்கூடிய பழக்கம் என்பது இல்லாத காரணத்தினாலே அந்த மிஅராஜினுடைய நாள் 27 நாளா அல்லது அதற்கு ஒரு நாள் முன்னால் பின்னால் உள்ளதா என்று நாட்குறிப்புகள் எழுதப்படாத ஒரு காலகட்டத்தில் அது நடந்த நிகழ்வின் காரணத்தினாலே அதை பற்றிய சின்ன கருத்து வேறுபாடு. ஆனால் பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லோருமே ரஜபு மாதம் 27 நாள்தான் அது நடந்தது என்பதிலே பெரும்பாலான அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் ஒத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அந்த நாளிலே முன்னா பின்னா என்று இருக்கிற காரணத்தினால் சில பேர் இன்று மிஅராஜை பற்றி பேசுவதே இல்லை, அந்த இஸ்ரா என்பதை பற்றி சொல்வதே இல்லை. உலகத்தில் நடந்த பேரற்புத நிகழ்வான குர்ஆனில் 2 இடத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள, குர்ஆன் ஷரீஃபிலே 2 இடங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள உலகத்தின் பேரற்புதங்களில் ஒன்றான மனித வரலாற்றிலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை என்று சொல்லப்படக்கூடிய அந்த புனிதமான மிஅராஜை, எந்த மிஅராஜின் வழியாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா கியாமத்தினுடைய கடைசி நேரம் வரை அல்லாஹ் புனிதமான தொழுகையை கடமையாக்கி தந்தானோ அந்த மிஅராஜ் குறித்து, அந்த அற்புதமான நிகழ்வு குறித்து உலகத்தில் இன்று சில பேர் தங்களை பெரிய அறிவாளிகள் என்று கருதி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய குதிரத்தை அவர்கள் மறுக்கிறார் என்பதை மாத்திரம் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன். குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒரு பொதுவான நடைமுறை, எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா சுப்ஹான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறானோ, அவனுடைய தூய்மையை வெளிப்படுத்தக்கூடிய சுப்ஹான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறானோ, குர்ஆனை ஓதுபவர்களுக்கு தெரியும் ரப்பினுடைய தனிப்பட்ட வல்லமை, குதிரத் ஆற்றல், மனிதனுடைய முயற்சிகள் அதிலே ஊடுருவவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை சொல்லும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா சுப்ஹான் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். சுப்ஹான் என்ற வார்த்தை, உதாரணமாக சையிதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே, கடலுக்கு அடியிலே, அதர பாதாளத்திலே, கடும் இருளிலே இருந்தார்கள். அல்லாஹ் சொல்வான், ஃபீ துலுமாத்தின் சலா, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் இருந்து ஒரு துவா செய்தார்கள், ஒரு திக்ர் செய்தார்கள், லா இலாஹ இல்லாந்த சுபஹானக என்று சொன்னார். ஏனென்றால் மனித முயற்சிகள் செல்லக்கூடிய இடம் அல்ல அது, மனித முயற்சிகள் ஊடுருவக்கூடிய இடம் அல்ல அது. அதை தாண்டி கடுமையான இருள், கடலினுடைய அதல பாதாளம், மீன் வயிற்றுக்குள்ளே, அந்த நேரத்தில் உதவி கேட்கும் பொழுது யார் உள்ளே சென்று அந்த உதவியை செய்வது? ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குதிரத்து மாத்திரம். மனித முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு, மனித முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு ரப்பினுடைய குதிரத்து மாத்திரம் அங்கே நிகழக்கூடிய ஒரு இடங்களில் எல்லாம் அல்லாஹு தஆலா சுப்ஹான் என்ற வார்த்தையை சொல்வான். சுப்ஹானல்லதி கலக்கல் அஸ்வாஜ குல்லஹா,
உலகத்தில் எல்லா படைப்பினங்களையும் ஜோடியாக இணையாக அல்லாஹ் படைத்தான். மனிதர்கள் மாத்திரமல்ல, பூமியில் உற்பத்தியாகக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லுவான் ஒமிம்மா லா யஅலமூன், அவர்கள் அறியாத காரியத்திலும் அந்த ஜோடி இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தினுடைய எல்லா படைப்புகளிலேயும் இந்த ஜோடியை அமைத்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சுப்ஹானல்லதி, அல்லாஹ் சொல்வான் ஹலக்கல் அஸ்வாஜ், யாசீனில் வரும். சுப்ஹான் என்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ ரப்பினுடைய தனிப்பட்ட ஆற்றல், அவனுடைய வலிமை, அவனுடைய குதிரத் மனித முயற்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு என்பதை அல்லாஹ் குறிப்பிடுவதற்கு சொல்கிறான். அந்த தொடரில் தான் அல்லாஹ் இஸ்ராவை சொல்லும் பொழுது, மிஅராஜினுடைய பயணத்தின் முன்னோட்டமான அதை சொல்லும் பொழுது சுப்ஹான் அல்லதி என்று அல்லாஹ் தொடங்குகிறான். சுப்ஹான் அவன் தூய்மையானவன், பரிசுத்தமானவன், ரப்பினுடைய தனிப்பட்ட குதிரத்தை கொண்டு இந்த காரியம் நடக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் சுப்ஹான் என்ற வார்த்தை. அந்த வார்த்தையிலே அல்லாஹுவினால் இயலாதது எதுவுமே இல்லை, ரப்பினுடைய குதிரத்திற்கு அப்பாற்பட்ட எந்த சக்தியும் இல்லை, ரப்பினால் இயலாதது என்பது எதுவுமே இல்லை என்பதை உணர்த்தி காட்டக்கூடியது என்பது மாத்திரமல்ல, அதில் இன்னொரு செய்தி, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பயணம் அல்ல, அல்லாஹ் நடத்தாட்டிய பயணம் இது. அஸ்ரா என்ற வார்த்தை அரபியிலே லாசி முத்தாத்தி ரெண்டு வார்த்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. அஸ்ரா என்றால் அல்லாஹ் அழைத்து சென்றான், அல்லாஹ் சொல்கிறான் அஸ்ரா, அவன் அழைத்து சென்ற பயணம். அப்ப ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தனது ஒப்பற்ற ஹபீபை கண்மணி நாயகத்தை அழைத்து சென்ற பயணம். எனவே இது ரப்பினுடைய குதிரத்திற்கும் விசேஷமான ஆற்றலுக்கு உட்பட்ட உன்னதமான ஒரு பயணம் என்பதை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்தி காட்டுகிறான். பெருமக்களே, புனிதமான மிஅராஜ் சித்தீக்குகளை உருவாக்கும் பயணம் இது. இது சித்தீக்குகளை, ரப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை, அல்லாஹுடைய ஹபீபின் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை, ஈமானில் வலிமையானவர்களை சித்தீக்காக ஆக்கக்கூடிய பயணம் இந்த பயணம். ஏனென்றால் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் கேட்டார்கள், சல்லா சலம் மிஅராஜ் போயிட்டு காலையில் வந்து இந்த செய்தி சொல்லப்பட்ட உடனே பெரிய மக்காவினுடைய நிகழ்வுகளிலேயே இது பெரிய ஆச்சரியமாக கருதப்பட்டது. அது எப்படி ஒரே இரவில் இங்கிருந்து அவர்கள் சிரியாவுக்கு சாதாரணமாக பயணம் போவார்கள், பல மாதங்கள் நாங்கள் பயணம் செய்து செல்லக்கூடிய அந்த சிரியாவிற்கு, அந்த பைத்துல் முக்கத்தஸிற்கு ஒரே இரவிலே சென்று அங்கே இவ்வளவு நிகழ்வுகளையும் நடத்தாட்டி போகின்ற வழிகளிலே பல அற்புதமான நிகழ்வுகள், அதுக்கு பிறகு வான்மண்டலத்திற்கு சென்று ஏழு வானங்களையும் கடந்து ரப்பிடத்தில் உரையாடி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்டு திரும்பி அவங்க ராத்திரியே திரும்பி வந்துட்டாங்கன்னு சொன்னால், இந்த மக்களுக்கு யார் தங்களுடைய வெறும் அறிவை வைத்து மாத்திரம் சிந்திக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி உண்டான கனமோ சிந்தனையோ வலிமையினுடைய ஆற்றலோ தெரியாதவர்கள் ஆச்சரியப்பட்டார். இந்த செய்தி சொல்லப்பட்ட உடனே எல்லாரும் செய்தினா அபூபக்கர் சித்திக் நாயகத்திட்டு போனாங்க. சித்தீக்குல் அக்பரோட தெளிவு போய் கேட்டார்கள், அவங்கள்ட்ட சொன்னாங்க இப்படி மாதிரி ஒரே இரவில் சீக்கிரமாக போயிட்டு சல்லாசலம் மிஅராஜ் போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. சித்தீக்குல் அக்பர் அல்லாஹு தஆலா சொன்னார்கள், இன்னி லவ் சத்யகு மாஹு அபாது மின் தாலிக், இதை விட கடுமையான விஷயத்தை ரசூல் சொன்னாலும் அதை நான் நம்பத்தானே செய்கிறேன்னு சொன்னாங்க. இதை விட வலிமையான, அதாவது இதை விட தூரமான, இதைவிட ஒரு கனமான செய்தியை சொன்னாலும் நான் நம்புகிறேன். உசத்திக்குஹு ஃபீ கபரி சமாயி ஃபீ கதுவத்தின் வரவுஹா, காலையில் வகை வருது, சாயங்காலம் வகை வருது, இப்போ வகை வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, வான்மண்டலங்களை எல்லாம் கடந்து அங்கிருந்து வரக்கூடிய வகையை நான் நம்பவில்லையா, அதை உண்மைப்படுத்தவில்லையா, எனவே இதில் ஒரு ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னான். அல்லாஹ் நம்மை சித்தீக்கியங்களாக ஆக்கியருள வேண்டும். அப்படிப்பட்ட வலிமையான ஈமான் வேண்டும் பெருமக்கள். அறிவை கொண்டு யோசிக்கக்கூடிய பயணம் அல்ல மிஅராஜ், அறிவை கொண்டு நாம் அளக்கக்கூடிய பயணம் அல்ல இஸ்ரா, அது அல்லாஹ்வுடைய குதிரத்தை, ரப்பினுடைய தனிப்பட்ட வல்லமையை உலகத்தில் நிகழ்த்தி காட்டிய பேர் அற்புதம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ரெண்டு சூறாவில் அதை பற்றி சொல்கிறான், ரெண்டு சூறாவில், ஒரு சூறாவுக்கு பேரே இஸ்ரா, 15வது சூறா, இன்னொன்று நஜும் என்ற சூறா. இந்த ரெண்டு சூறாவிலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, ரப்பினுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை எல்லாம் கண்டாக என்று அல்லாஹ் சொன்னான். என்ன அத்தாட்சி? இன்ஷா அல்லாஹ் மிஅராஜ் இரவில் வேணும் அதை பற்றி சொல்வோம். ரப்பினுடைய அத்தாட்சிகளை கண்டார்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே இஸ்ராவிலே சொல்லும் பொழுது, லீ நூரி யஹூமின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை காண்பித்து கொடுப்பதற்காகத்தான் நாம் அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் சொன்னான். அதனாலே குர்ஆனிலே இரண்டு இடங்களில் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு பயணம் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த உன்னதமான பயணம். இது சித்தீக்கின்களை உருவாக்கியது, ஈமானுக்கு வலிமையை சேர்த்தது, ரப்பினுடைய குதிரத்தை உள்ளத்தில் நம்ப வைத்தது.
யாருடைய உள்ளத்தில் ஈமான் அவர்களுக்கு ஈரடிப்பாக இருந்ததோ, சந்தேகம் குணம் கொண்டவர்களாக இருந்தார்களோ, அப்படிப்பட்ட ஈமானுக்கு இது பரிசோதனையாக அமைந்தது. யாருக்கு அவருடைய ஈமானுடைய வலிமை இல்லாமல் இருந்ததோ, சந்தேகத்தினுடைய நிலையில் இருந்ததோ, அவர்களுக்கு இது சோதனையாக அமைந்தது. ஏனென்றால் வரலாற்றில் வருகிறது, லம்மா அஸ்பஹ, காலை ஆன பொழுது, அஹ்பரன்னாஸ பிமா ரஆஹு, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் கண்டு வந்த அத்தாட்சிகளை எல்லாம், அந்த செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். ஃபஸத்தகஹு சித்தீக் வ குல்லு மன் ஆமன பிஹி, சித்தீக்குல் அக்பர் உண்மைப்படுத்தினார்கள். யாரெல்லாம் வலிமையான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் உண்மைப்படுத்தினார்கள். ஒரு தத்த நாசும் மின்ஹும், அந்த கூட்டத்தில் ஈமானுடைய நிலையிலே இருந்த சில பேர் முர்த்தத்தாகி போய்விட்டார், இந்த தீனை விட்டே போய்விட்டார் என்றால், மிஅராஜ் என்பது அல்லாஹ்வுடைய இந்த குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிஅராஜ் என்பது சித்தீக்கியங்களை உருவாக்கியதை போல, ஈமானில் சந்தேகமான நிலையில் இருந்தவர்களுக்கு இது சோதனையை ஏற்படுத்தியது, சோதனை ஏற்படுத்திய பயணம். அருமையானவர்களே, மிஅராஜை பற்றி நாம் தெரிய வேண்டும். உலகத்தில் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா அற்புதங்கள் சிலவற்றை சொல்கிறான். அதில் பிரதானமான அற்புதம் குர்ஆன். குர்ஆனுடைய அற்புதங்களிலேயே குர்ஆனே பெரிய அற்புதம். சல்லாஸ்ரமுடைய சந்திரன் பிளந்தது, அவருடைய கை காட்டுதலினாலே சந்திரன் பிளந்தது பேர் அற்புதம். அதேபோல் மிஅராஜ் என்பதும் பேர் அற்புதம். குர்ஆன் சுட்டிக்காட்டக்கூடிய அற்புதங்கள் இவைகள் எல்லாம், குர்ஆன் சுட்டிக்காட்டக்கூடிய அற்புதங்கள். அல்லாஹ் அற்புதம் என்றும் தன்னுடைய குதிரத்திற்குட்பட்டதும் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஈமானுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய உன்னதமான காரியங்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது ஈமானிலே சந்தேகம் உள்ளவர்களுக்கு, அல்லது தங்களுடைய அறிவை கொண்டு மாத்திரம் அளந்து ஈமானை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இது சோதனையான ஒரு பயணம், ஒரு காரியம் என்பதை அருமையானவர்களே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த காலகட்டத்திலேயே அது நிகழ்ந்தது. ஒரு தத்த நாசம் மின்ஹும், ஒரு கூட்டம் ஈமான் கொண்ட சில பேர் இந்த தீனை விட்டு வெளியே போய்விட்டார், இந்த மிஅராஜினுடைய நிகழ்வின் காரணத்தினால். அருமையானவர்களே, எனவே இந்த மிஅராஜ் என்பது சித்தீக்கியங்களை உருவாக்கியதை போல, சந்தேக குணம் கொண்ட ஈமான் உள்ளவர்களுக்கு இது பரிசோதனையாக அமைந்தது என்பதையும் குர்ஆன் ஷரீஃபிலே இந்த வரலாற்றினுடைய வாயிலாக நாம் அறிகிறோம். ஏராளமான பாடங்களை மிஅராஜ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மிஅராஜ் எப்பொழுது நடந்தது என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் நடந்தது. மக்கமா நகரத்திலிருந்து புனிதமான ஒளி நிறைந்த மதீனா பட்டணத்திற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு ஒரு வருஷத்திற்கு முன்னால் நடந்தது தான் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த நிகழ்வு. கடுமையான சோதனை, மன உளைச்சல், சிரமங்கள், தாங்க முடியாத துன்பங்கள், பல்வேறு நிலைகளில் ஏற்பட்ட அவருடைய மன உளைச்சலுக்கு அல்லாஹ் இது ஒரு ஆறுதலை தந்தான். சல்லா செல்லம் தாயிஃபுக்கு போகிறார்கள். கடுமையான சோதனை, தாயிஃபில் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை கொஞ்ச நஞ்சமல்ல, கடுமையான சோதனை. கேலி பேசினார்கள், அலட்சியப்படுத்தினார்கள், விரட்டி அடித்தார்கள், பிள்ளைகளை கொண்டு கல்லெறிந்தார்கள். அவர்களுடைய மேனையிலிருந்து இரத்தம் அழிந்தோடியது, இரத்தம் அழிந்தோடியது. பூமியிலே விழுந்தால் அது தாங்காது, இந்த பூமி அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டதல்ல. சல்லா செல்லம் அதை எடுத்து தங்களுடைய மேனையில் தடவினார்கள், மக்களுக்கு துவா செய்தார். யா அல்லாஹ், அறியாமல் செய்கிறார்கள் ரப்பே, யாரெல்லாம் அறியாமல் செய்கிறார்கள் ரப்பே, இந்த மக்களுக்கு நான் எப்படி சொன்னால் புரியுமோ, அப்படி என்னால் சொரிய சொல்ல தெரியவில்லை ரப்பே, என்னை மன்னித்து விடுன்னு கேட்டான். இவங்களுக்கு எப்படி சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்க முடியுமோ, அப்படி எனக்கு சொரிய தெரியவில்லை என்று தங்களுடைய நிலையை அல்லாஹ் அதை விட மேன்மை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். பணிவின் காரணத்தினால் அப்படி ஒரு வாசகத்தை சொல்லி காண்பித்தான் என்று வரலாறு சொல்கிறது. தாயிஃபினுடைய கடுமையான சோதனை, மக்காவிலே நிராகரிக்கப்பட்டதற்கு பின்னால் தாயிஃபு நமக்கு அடைக்கலம் தரும் என்று அங்கே போனார்கள். அங்கே கடுமையான சோதனையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட நிலையிலே இவர்களுக்கு எல்லா நிலையிலும் ஆறுதலாக இருந்த, எல்லா நிலையிலும் ஆறுதலாக இருந்த அன்னை ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா, நம்முடைய தாய் வஃபாத்தான நிலை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஜா நாயினுடைய உதவியைப் போல் அல்லாஹுடைய ரசூலுக்கு வேறொரு அற்புதமான அப்படி ஒரு உதவி கிடைக்கவில்லை. யாராவது அவர்களை பற்றி குறை சொன்னார் கூட சல்லாசன் தாங்கிக் கொள்ள மாட்டார். மக்காவினுடைய வெற்றியாளராக வந்த நேரத்திலே கூட எங்களுடைய இல்லங்களில் தங்குங்கள் என்று பல பேர் கேட்ட பொழுது, ஹதிஜானாகி அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் மஹல்லாவினுடைய அந்த இடத்திற்கு அருகிலேயே சல்லா செல்லம் அவர்கள் ஒரு கூடாரம் அமைத்து தங்கினார்கள் என்பதை வரலாறு சொல்கிறது என்றால், ஹதிஜானாயின் மீது அவ்வளவு பிரியம், அவ்வளவு பிரியம். ஹதிஜானாயி பற்றி அடிக்கடி அடிக்கடி சொல்லி காட்டுவார். இந்த உலகமெல்லாம் என்னை நிராகரித்த பொழுது, இந்த உலகமெல்லாம் என்னை நிராகரித்த பொழுது, தன்னுடைய எல்லா நிலையை கொண்டும் என்னை ஈமான் கொண்டவர்கள், முதன் முதலாக என் கரம் பற்றி ஈமான் கொண்டவர்கள், தன்னுடைய பரந்த செல்வத்தை இந்த தீனுக்காக வாரி வழங்கியவர்கள்,
கடுமையான சோதனையின் பொழுதெல்லாம் அதை தாங்கிக் கொண்டவர்கள். எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருந்த அன்னை ஹதீஜா அம்மையாருடைய வஃபாத் சல்லாசனுடைய உள்ளத்தில் கடுமையான வேதனை ஏற்படுத்தியிருந்தது. அதேபோல் அவர்களுக்கு உத்துதுணையாக இருந்த சங்கைக்குரிய அதற்கு அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத்தும் கூட சல்லாசன் அவர்களுக்கு உள்ளத்தில் கடுமையான வேதனை ஏற்படுத்தி இருந்தது. அது ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு என்று நினைத்திருந்தார். இக்கவலை ஆண்டு என்று தாயினுடைய அந்த பயணத்தினுடைய பின்னடைவு, அதேபோல் ஹதீஜா அம்மையாருடைய வஃபாத், அதேபோல் அதற்கு அபூ தாலிபுடைய வஃபாத், இதுவெல்லாம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருந்த அந்த வேதனைக்கு, மன உளைச்சலுக்கு ஆறுதலாக அல்லாஹ் மேராஜை கொடுத்தான். வாழ்க்கையில் சோதனைப்பட்டவர்கள் அந்த சோதனையிலிருந்து அல்லாஹுத்தால் அவர்களுக்கு உயர்வை கொடுப்பதற்கு காரணமான ஒரு பயணம் மேராஜ். மேராஜ் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது. வாழ்க்கையில் ஏதாவது சோதனைகள் இருந்தால் நாம் தளர்ந்து போய்விடக்கூடாது. அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கை கொண்டு ரப்பிடத்தில் மீண்டும் 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 நம்மை ஒப்படைக்கும் பொழுது அல்லாஹுடைய பேருதவி நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் மேராஜ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே அலம் நஸ்ர என்ற ஒரு சூரா, செய்தனா உமர் இப்னு கத்தாப் தான் சொல்வார்கள், இதஸ்தத்தத் பிகல் பல்வா, உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது சோதனை இருந்தால் ஃபஃபக்கிர் ஃபி அலம் நஸ்ரஹ், அலம் நஸ்ரஹ் சூராவை சிந்தித்து பாருங்கன்னு சொல்வான். ஃபஹுஸ்ருன் பைன யுஸ்ரைனி, அல்லாஹு தஆலா அதிலே இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரன் ஃபைன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா, முதலாவது அல் உஸ்ர் என்று சொல்கிறான். அல் உஸ்ர் என்றால் ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு கஷ்டம் வந்தால் யுஸ்ரன், அதற்கு பிறகு பலவிதமான உயர்வுகள் இருக்கிறது என்று சொல்கிறான். ஒரு கஷ்டம் இருந்தாலும் கூட அல்லாஹுக்கு அதை தாங்கிக் கொண்டு ரப்பிடத்தில் நாம் மீளும் பொழுது அதற்கு பின்னால் பல்வேறு விதமான உயர்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதை அந்த சூரா நமக்கு பாடமாக சொல்கிறது என்று சொல்வார்கள். அதே போல கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள், மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்ட பொழுது அல்லாஹு தாலா சங்கையான இந்த மேராஜின் வழியாக மன உறுதியை அவர்களுக்கு அல்லாஹு தாலா அதிகப்படுத்தி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் மிஅராஜிலே லா தஹ்சன் இன்னங்களுடைய ஹிஜ்ரத்திலே லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, அதற்கு பிறகுடைய மன உறுதி ரப்பின் மீது இன்னும் அதிகரித்தது. இன்னும் ஏற்கனவே அதிகரித்தது தான், ஆனால் பல்வேறு நிகழ்வுகளினாலே சோர்ந்து போயிருந்த அந்த உள்ளத்திற்கு அல்லாஹு தாலா மன உறுதியை தரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பாடமாக அல்லாஹு தாலா இந்த மிஅராஜை ஆக்கினான் என்பதை பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, விளங்க வேண்டிய விஷயங்கள், மிஅராஜிலே படிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமானதாக இருக்கிறது. அல்லாஹு தன்னுடைய அத்தாட்சிகளை வெளிப்படுத்தியதாக சொல்கிறான். இரண்டு சூறாவிலும் அதை பற்றி வருகிறது. அது என்ன அத்தாட்சி, மேராஜில் என்ன அத்தாட்சியை சல்லாசலம் கண்டால் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் மேராஜினுடைய இரவில் நாம் அதை பற்றி பரிமாறிக்கொள்வோம். அல்லாஹு தாலா நம்முடைய ஈமானை வலிமையானதாக ஆக்கி அருள்வானா. சங்கையான சித்தீக நாயகத்தினுடைய கண்ணியமிக்க சஹாபிகளுடைய அந்த ஈமானை போல் அல்லாஹு தாலா ஈமானை தந்தருள்வானாக. நம்முடைய சந்தேகத்திற்குரிய நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக. ரப்பினுடைய குதிரத்தின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. பிஹக்கி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி وسلم واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم